மாதம் முதல் ஞாயிறு. நம்பிக்கை என்னும் திரி. ஒரு இருட்டு அறையில் நான்கு மெழுகுவர்த்திகள் பிரகாசமாக எரிந்து கொண்டிருந்தன. அவை ஒன்றோடு ஒன்று பேசிக்கொண்டும் சிரித்துக்கொண்டும் மகிழ்ச்சியாக இருந்தன. அப்போது அந்த அறையின் ஜன்னல் வழியே காற்று பலமாக வீசத் தொடங்கியது. அப்போது முதல் மெழுகுவர்த்தி பயத்துடன், ஐயோ நான் அணையப் போகிறேன் என்று கூறிக்கொண்டே அணைந்து போனது. இரண்டாவது மெழுகுதிரியும் பயத்துடன், எனது வாழ்வும் இத்துடன் முடியப் போகிறது என்று கூறி புலம்பியபடியே அணைந்து போனது. மூன்றாவது திரி, நமது வாழ்வை காக்க யார் வருவார், ஒரு வரம் வரமாட்டார் என்று கூறி அணைந்து போனது. நான்காவது திரி மற்ற திரிகளுக்கு நேர்மாறாக காற்றோடு போராடியது. தனது ஜுவாலையை சிறிதாக்கி தனது ஒளியை காத்து கொள்ள முயற்சித்தது. அது மனதில் இருந்ததெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், எனது வாழ்வை காக்க எனக்கு ஒளி ஏற்றியவர் வருவார், அவர் வரும் வரை என்னால் முடிந்த அளவு நான் என்னை காத்துக் கொள்வேன் என்று தனக்குள் கூறிக்கொண்டது. அது நம்பியபடியே ஒளி ஏற்றி வைத்தவர் வந்தார். விரைவாக வந்து ஜன்னல் கதவுகளை அடைத்துவிட்டு எரிந்து கொண்டிருந்த நான்காவது திரியின் மூலம் அணைந்த மற்ற மூன்று திரிகளையும் ஏற்றிவிட்டு சென்றார். மீண்டும் நான்கு திரிகளும் மகிழ்வுடன் சுடர்விட்டு ஒளிர்ந்தன. நம்பிக்கையோடு இருந்த நான்காவது மெழுகுதிரி போல நாம் வாழ வேண்டும், பிறரையும் வாழ வைக்க வேண்டும் என்பதையே இன்றைய திருவருகை காலத்தின் முதல் ஞாயிறு நமக்கு அறிவுறுத்துகின்றது. நம்பிக்கை இருந்தால் எதிலும் போராடி வெற்றி பெறலாம் என்பதை இந்த அழகான மெழுகுதிரி நமக்கு கூறியுள்ளது. இன்று நாம் ஏற்றிய திருவருகை காலத்தின் முதல் திரி நம்பிக்கையின் திரி. நமது வாழ்வு நம்பிக்கை நிறைந்த வாழ்வாக இருக்க, பிறருக்கும் நம்பிக்கை தரக்கூடிய வாழ்வாக இருக்க இன்றைய வாசகங்கள் நமக்கு வலியுறுத்துகின்றன. ஒன்று, நம்பிக்கை ஒளியில் நடப்போம். இரண்டு, நம்பிக்கையை அணிந்து கொள்வோம். மூன்று, ஆயத்தமாக இருப்போம். நம்பிக்கை ஒளியில் நடப்போம். முதல் வாசகத்தில் எசாயா இறைவாக்கினர், இதுவரை இருளின் ஆட்சியில் இருந்த மக்கள் இனி ஒளியின் ஆட்சியை சேர்ந்த மக்களாக மாறுவார்கள் என்று நம்பிக்கை வாக்குறுதி தருகின்றார். மற்றவர்களின் வாழ்வை வீழ்த்த பயன்பட்ட வாள்கள் கலப்பை கொழுக்களாக மாறி நிலத்தை பண்படுத்த பயன்படுத்தப்பட போகிறது என்கின்றார். எதிரியின் உடலை தாக்க பயன்பட்ட ஈட்டிகள் கருக்கறிவாள்களாக மாறி நல் விளைச்சலை அறுவடை செய்ய போகிறது என்கின்றார். இன்று நம்மிடம் வாளோ ஈட்டியோ இல்லை, அதனை கலப்பையாக கருக்கறிவாளாக மாற்ற. மாறாக பிறரது நற்பெயரை வீழ்த்த நாம் பயன்படுத்தும் அவதூறு என்னும் வாளை நல்லெண்ணும் என்னும் கலப்பையாக மாற்றுவோம். பிறரது மனதை புண்படுத்தும் கடும் சொற்கள் என்னும் ஈட்டியை பண்பான சொற்கள் என்னும் கருக்கறிவாள்களாக மாற்றி நன்மையை அறுவடை செய்வோம். இதன் மூலம் நம்பிக்கை என்னும் ஆண்டவரின் ஒளியில் நடக்க முற்படுவோம். நம்பிக்கையை அணிந்து கொள்வோம். படைக்கலன்கள் போர் வீரனுக்கு அழகு, மனித உடலுக்கு அணிகலன்கள் அழகு, அதுபோல மனத்திற்கு அழகு செய்வது நம்பிக்கை. நாம் நம்மேலும் பிறர் மேலும் கொள்ளும் நம்பிக்கை இறை நம்பிக்கையில் மென்மேலும் வளர உதவுகின்றது. இரண்டாம் வாசகத்தில் பவுலடியார் ஆண்டவரின் வருகைக்காக காத்திருக்கும் நம்மை இருளின் ஆட்சிக்குரிய அனைத்து செயல்களையும் விட்டுவிட்டு ஒளியின் ஆட்சிக்குரிய படைக்கலன்களை அணிந்து காத்திருக்க சொல்கிறார். பகலில் நடப்பது போல மதிப்போடு இருக்க சொல்கிறார். கலியாட்டம், குடிவெறி, கூடா ஒழுக்கம், காமவெறி, சண்டை சச்சரவு, ஊனியல்பு இவற்றை விடுத்து வாழ சொல்கிறார். மேற் சொன்னவைகள் அனைத்தும் தனி மனித இன்பத்திற்காக செய்யப்படுபவை. எனவே அதற்கு பதிலாக தானும் மகிழ்ந்து பிறரையும் மகிழ்விக்கும் வண்ணம் குடும்ப ஜபம், குடும்ப நிகழ்வுகளில் குடும்பமாக பங்கேற்றல், மனம் திறந்து உரையாடல், பாராட்டுதல், கைவினைப் பொருட்கள் செய்தல், செய்ய பயிற்றுவித்தல், நோயாளிகளை சந்தித்தல், அன்பியம் சபை கூட்டங்களில் பங்கேற்றல் போன்றவைகளில் ஈடுபாடு காட்டுதல் இந்நாட்களில் மிக முக்கியம். அவ்வாறு நாம் இருந்தால் நம்பிக்கை என்னும் கிறிஸ்துவை நாம் அணிந்து கொள்ளலாம். ஆயத்தமாயிருப்போம்.
நற்செய்தி வாசகத்தில் இயேசு நம்பிக்கையோடு விழிப்போடு அவரது வருகைக்காக காத்திருக்க சொல்கிறார். எப்படிப்பட்ட விழிப்பு நிலை என்பதை மூன்று நிகழ்வுகள் வழி சுட்டி காட்டுகின்றார். வழக்கமாக வயலில் வேலை செய்பவர்கள் பகலில் முழு விழிப்பு நிலையுடன் மிக மும்முரமாக வேலை செய்வார்கள். அப்படிப்பட்ட நேரத்திலும் ஒருவர் மட்டுமே மானிட மகனின் வருகையை அறிந்து எடுத்துக் கொள்ளப்படுவர், மற்றவர் விட்டுவிடப்படுவர் என்கின்றார். மும்முரமான நிலையிலும் விழிப்பு நிலை அவசியம் என்கின்றார். திரிகையில் மாவரைக்கும் போது இருவரும் கவனமாக மாவரைப்பர். ஒருவர் கையினால் திரிகையை சுற்றியும் மற்றவர் மாவினை உள்ளே தள்ளியும் வேலை செய்வர். அப்படிப்பட்ட கவனமான நிலையிலும் ஒருவர் மட்டுமே மானிட மகன் வருகையை கண்டுணர்வார் என்கின்றார். மூன்றாவது இரவு நேர காவலர் வேலை. அதிக விழிப்புடன் இருக்க வேண்டிய இந்த நேரத்தில்தான் இப்போதெல்லாம் பலர் தூங்குகின்றனர். ஆக நமது விழிப்பு நிலை இதையெல்லாம் தாண்டிய நிலையில் இருக்க வேண்டும் என்கின்றார். எனவே நாம் எப்போது முழு விழிப்பு நிலையில் இருக்க வேண்டும்? ஆண்டவரின் வரவை எதிர்பார்த்து. கிறிஸ்து பிறப்பின் நாளுக்காக நம்மை தயாரிக்க நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த நான்கு வாரங்களும் மிக மிக முக்கியமான வாரங்கள். நமது வீட்டை, குடிலை, தெருவை அலங்கரிக்க எடுக்கும் முயற்சிகளில் ஒரு சிறு முயற்சியையாவது நம்மை மாற்ற எடுப்போம். நமது மனதில் படிந்திருக்கும் தீய எண்ணங்கள் என்னும் சிலந்தி வலைகளை அகற்றுவோம். புத்துணர்ச்சி என்னும் வர்ணம் பூசுவோம். நற்செயல்கள் என்னும் வண்ண வண்ண தோரணங்கள் கட்டுவோம். பிறரன்பு என்னும் இனிப்பு வகைகளை செய்து பிறரோடு பகிர்வோம். நம்பிக்கை என்னும் நாம் ஏற்றிய திரி நமது ஆலயத்தில் மட்டுமல்லாது நமது உள்ளத்திலும் தொடர்ந்து சுடர்விட்டு எரிய முயற்சிப்போம். இறையருள் என்றும் நம் உள்ளத்திலும் இல்லத்திலும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமீன்.